ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்யுதா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பிள் தான் வந்திருக்கோம், டி நகர் வெஸ்ட் மாம்பிள் தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்திருக்கு. கோல்டு ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வந்து கைவினை பொருட்கள் ஆகட்டும், இங்கே வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் செஞ்சு விற்பாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஷாப்ஸ்க்கும் நம்ம தேடி தேடி வாங்குறதுக்கு ஒரே இடத்துல போய் கண்காட்சி போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் வீடியோ வந்து எப்போ போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நாளே நான் எடுத்துட்டேங்க, பாதி தான் வந்து அடிக்கிருந்தாங்க. நீங்கள் நான் அந்த வீடியோ போகிறதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கோம். நீங்கள் போய் நேரில் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீஸ்லேருந்து உங்களுக்கு 20,000 வரைக்குமே ரேட்டில் இருக்குது. இன்னும் சூப்பர் கண்காட்சியில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து வரவுலாம் பார்த்தீங்கன்னா அமக்கலமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க இன்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, இன்னும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமே, சாட்டர்டே அப்படி வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வந்துட்டோம், வந்த வரைக்கும் வீடியோ கவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் அந்த வீடியோ போகிறதுக்காடி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கோம். நீங்கள் போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, போய் பாருங்கள். வாங்குறீங்களோ இல்லையோ சும்மா பசங்களை கூட்டிகிட்டு போய் கண்காட்சி பார்க்கலாம், சூப்பர் சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க லேட் பண்ணாமல் டக்கு டக்கு வீடியோக்குள்ள போகலாம். மக்கள் நிறைய வரவேற்பு இருந்தது, அதனால இந்த வருஷம் நம்ம எக்ஸிபிஷன் தொடர்ந்து செய்யறோம். ஒரு 20 நாளைக்கு இந்த எக்ஸிபிஷன் பண்றோம். எல்லாமே பாண்டிச்சேரியில இருக்கு கைவினை கலைஞர்கள் பொம்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் வச்சிருக்கோம். அதுல இருக்கிற உறுப்பினர்கள் தயார் பண்றது, அவங்கலாம் வீட்டுல குடிசை தொழில் மாதிரி கைவினை தொழில் செய்யறாங்க. இந்த பொம்மையில உற்பத்தி பண்ணி வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி இந்த கொழு நவராத்திரி கொழு விழாவுக்காக இந்த கண்காட்சி நடத்தி இந்த ஊர் மக்கள் வாங்கறதுக்காக செய்யறோம். ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன போறோம்? இது வந்து ஒரு சின்ன சின்ன பொருள் ஒரு 10 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் பொருள். நல்ல இப்ப என்ன இந்த வருஷத்து புது வரவு? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு பெருசுல செஞ்சோம், இப்ப இந்த சைஸ் சின்ன சைஸ் செஞ்சிருக்கோம். அது ரொம்ப நல்லது. அது பாத்தீங்கன்னா திருவிக்ரமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க. பார்த்த சாரதி இருக்கா இல்லையா, அந்த அவருக்கு வந்து இந்த பார்த்தனுக்கு காட்சி கொடுத்தார் அந்த விஸ்வரூப தரிசனம். அது இந்த வருஷத்துல வந்து அது போன வருஷம் வந்துருச்சு, நல்ல வரவேற்பு. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்ல அது பொலிவோட கொண்டு வந்துருக்கோம். மண்டபத்துல வர எக்ஸிபிஷன்ல தான் இந்த மாதிரி ஒரு தனித்தன்மை வாய்ந்த பொம்மைகளா நீங்க பாக்கலாம். அந்த ரேக்ல பாருங்க, இது வந்து பொண்ணு மாப்பிள்ள ஐயர் வீட்டுக்கு போவோம். மாமா மாமி மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்க மன கல்யாணம் பண்ணுவாங்க, ரொம்ப விரும்பி வாங்குவாங்க மக்கள். கிருஷ்ண பாலகிருஷ்ணர், பால ஆஞ்சநேயர், பால முருகர், பால விநாயகர், பால விநாயகர் தனியா இருக்குது. முருகர் வேஷம் முருகர் மாதிரி கணபதி பழனிமலம் முருகர் அந்த காட்சியில பிள்ளையாருடைய விஸ்வரூப தரிசனம் இருக்காங்க இல்லையா, மகாசக்தி அண்ணனுடைய விஸ்வரூப தரிசனம்.
கொஞ்சம் கிடைக்கும் அதிகமா சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். பிரமாதமான ஒரு வடிவமை கும்பகம் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இவங்க வந்து இந்த சிவபெருமான் முப்பெரும் எரித்தவர் சொல்லிட்டு அந்த வதம் செய்யறது அது மூன்று அசுரர்களை வந்து அழிக்கிறான். இது பாத்தீங்கன்னா முருகர் கல்யாணம் முருகருடைய திருக்கல்யாணம் அது அம்மா எப்பறோட சிவன் பார்வதி பெருமாள் எல்லாமே இருப்பாங்க. இந்த விநாயகர் சக்தி எவ்வளவு போறோம் பாண்டிச்சேரி? ஆமா பாண்டிச்சேரி. இது வந்து மணக்குள விநாயகர் இல்லையா, அதனுடைய 2500 செட் எல்லாமே அப்படியே வந்து இவர் பாத்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி கணபதி கணபதி தான் எல்லாத்துக்குமே. ரேட் நான் சொல்ல முடியாது, நீங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சிலது மட்டும் நான் சொல்றேன். அப்ப இவங்க இவங்க வந்து சங்கீத மூர்த்திகள் இவங்க இவங்க பெருமாளோட 10 அவதாரங்களை இதெல்லாம் மண்ணில் சேர்ந்து கிளேட் ஆயிடுச்சு. சூப்பர் பாத்தீங்கன்னா ராமர் லட்சுமன் தான் சூப்பர் செட் பாருங்க. இதுல வந்து காப்பர் அப்படியே கொடுத்துருக்காங்க, இல்ல ஆன்சுவர் கூட இருக்கு. சேதுபாலம் இலங்கைக்கு போறதுக்காக பாலம் அமைக்கிற செட்டு. இது வந்து தர்பார் ராஜேஸ்வரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் செட்டு, சரஸ்வதி லட்சுமி அதெல்லாம் செட்டா இருக்கும். இது எல்லாமே ராமாயணத்துல வர செட்டு. இந்த ஜடாய மோட்சம் ராமாயணம் செட்டா பிறக்கிறாங்க அவங்க ஜனம் ராம ஜனம் சொல்லுவாங்க. அதுல 4 பிள்ளைங்க பிறகுறதும் தொட்டில கம்சவதம் மும்மூர்த்திகள் பாருங்க, சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள். இது வந்து கடவுள் கஜன் கடவுர்கஜன் வந்து அவருடைய அந்த பாட்டு பார்த்துக்கோங்களே, மாயபஜன் ஒரு படத்துல கல்யாணம் அந்த ஊர்ல இருக்கிற முருக கார்த்திகேயன் பிறக்கிறார். பெண்கள் அந்த முருகர் தாமரை 6 தாமரையில் பிறக்கிறார் இல்லையா, முருகர் சிவனுடைய நெற்றி பொறியில இருந்து பிறக்கிற அவதாரம் அது கார்த்திகை பெண்களோட. லட்சுமி சரஸ்வதி இது வந்து தான் முக்கியமானது. ஆமா இப்போதைக்கு நவகிரகங்கள் செட்ஸ் அப்படியே கிடைக்கிட்டாங்க. ஆமா இல்ல பேப்பர் மேஷ் அப்படிலாம் பேப்பர் மேஷ் கிளே மண்ல எல்லாம் கலந்து வரும் வச்சுங்களா. ராமர் முருக செட் கூட இருக்குதுல, அது முருக வெள்ளி இது வேணா. அது வந்து அறுபடை வீடு, அறுபடை வீடோட இதெல்லாம் இருக்கும். முருகர் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி
சின்ன சைஸ்ல அதே போல விஷ்ணு வந்து ஆமா விஷ்ணு ஓட வர ரொம்ப அழகா இருக்கு பேஸ் ரொம்ப அழகா நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப விவசாயம் கூட இருக்கு விவசாயம் செட் இருக்கு கடவுள்கள் வந்து விவசாயம் பண்ற மாதிரி செட் கொடுத்துருக்காங்க பாருங்க சிவன் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க பாருங்க பிரம்மா மாட்டு வண்டியில முருகர் மாட்டு வண்டியில முருகர் வந்து கணபதி வண்டி ஓட்டுற மாதிரி முருகர் போடுற மாதிரி அது ஒரு புது விதம் அது பூத கணக்கெல்லாம் மூட்டை தூக்குற மாதிரி இது வந்து சூரிய பகவானுடைய அந்த ஏழு குதிரைகளும் வாகனத்துல வருது கிருஷ்ணரை கட்டி வைக்கிறது ஆமா உரல் கட்டி வைக்கிறது அது அப்படியே உங்களுக்கு சென்னைன்னு வச்சுக்கலாம் மாதிரி இதுல என்ன சூப்பரா இருக்கு பாருங்க விஷ்ணுலி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷ்ணு தான் இது மரத்துல செஞ்ச யானை மாதிரி இருக்கும் அது இல்ல கிளேல பண்றதா அப்படி பாத்துட்டே வாங்க இதெல்லாம் தனித்தனி ஐடியில் தான் சின்ன சின்ன பீஸ் ஆமா நம்ம அங்க கொழுப்பு தேவையான பொருள் மகாலட்சுமி சரஸ்வதி நல்லா இருக்கும் மோகா நல்லா தெளிவா ரொம்ப அழகா இருக்கு இது ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இது கிளே தான் இது அது கிளே தான் சரஸ்வதி தேவி பாருங்க அழகா இருக்கு பாருங்க இந்த வாட்டி ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க சாரீஸ் எல்லாம் விநாயகர் பாருங்க ஸ்டோனோட இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இந்த காய்கறி எல்லாமே காய்கறிகள் குட்டி குட்டி காய்கறிகள் இருக்கும் எல்லா வகையான காய்கறிகளும் இருக்கும் ஒரு பீஸ் வந்து 7 ரூபாய் தான் அது எவ்வளவுதான் 7 ரூபாய் 7 ரூபாய் 7 ரூபீஸ் வருது பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும் இனியை சொல்லி வந்து அனுமான் இருக்காரு 5 முகம் ஆமா பஞ்சமுகம் ஆட்சி அந்த ராதாகிருஷ்ணன் பாருங்க ரொம்ப நல்லா பெரிய அளவுல பாருங்க இந்த வாட்டி பாருங்க துர்கா தேவி பாருங்க இனி வந்து ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஃபேஸ் பாருங்க ஐட்டம் செட் கூட இருக்கு எனக்கு இந்த ராதாகிருஷ்ணன் ரொம்ப அழகா இருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபேஸ் ரொம்ப அழகா தத்துவமா கொடுத்துருக்காங்க நேர்ல பாக்குற மாதிரி தரிசனம் பண்ற மாதிரியே இருக்கு அது மட்டும் இல்ல மினி வச்சுல இங்க பாத்தீங்கன்னா இந்த வச்சு காலிஃபிளவர் பச்சை வேலை கூட இருக்கு ஆன்லைன்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரெட்டி மாதிரி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க எல்லாமே இங்க சூப்பர் சூப்பரா இருக்கு பீஷ்மர் பீஷ்மரனுடைய வில் படுக்கையும் வில் படுக்கையும் மகாபாரதத்துல ஒரு பீஷ்மரை வந்து வில்ல படுத்து வச்சாங்கல்ல மரண படுக்கை அந்த காட்சி அது சரஸ்வதி நல்லா ஒரு இது என்ன பெயிண்டிங் பெயிண்டிங்ஸ் வந்து அது வந்து மரத்துல இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்றது மர வுட் கலர் சொல்லுவாங்க சிவபெருமான் கைலாய காட்சி நடராஜ பெருமாள் இது வந்து உங்களுக்கு கல்யாணத்துலயே வந்து ஊர் குளம் செட்டு ரிசப்ஷன் அந்த மாதிரி வரவங்க செட் கொடுத்துருக்காங்க அந்த பேர் சொட்டுதா செட்டு இதே பதிலா மினி வச்சு டாஸ்லாம் கிடைக்கிறாங்க தனித்தனி பீஸ் ஒண்ணு டாஸ் பார்த்ததே இப்ப சின்ன சின்னதாவும் இருக்கு இங்கயோ இன்னும் வந்துட்டு தாங்க இருக்கும் கலெக்ஷன்ஸ் விசுவாசம் தான் நம்ம காட்டிட்டு இருக்கோம் ஐயப்பன் பாருங்க சுவாமியே சலமை ராம ஆஞ்சநேயர் பாருங்க ராமர் ஆஞ்சநேயர் ஒண்ணா கட்டி பிடிச்சிருப்பாரு சகோதரத்துவமா தத்துவமா இருக்கும் இவரு ஆஞ்சநேயர் செட்டா பாருங்க இது ராமாயணம் ஆமா இது வந்து ராவண தர்பார் ஆஞ்சநேயர் போய் தூது போறாரு இல்லையா அந்த தர்பார் அது சேர் கோசம் பாருங்க வாழை அவர் வாழை தானே உயரமா அவருக்கு சேர் போட மாட்டாங்க நின்னு பேசுவாரு அதனால அவரே தானே ஒரு சேர வாழை இது 18 ஆம் படி இரும்பு செட்டு
இது வந்து சிவன் பார்வதி செட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிளே தான், கிளேல வந்து உங்களுக்கு செட்டு நிறைய பேப்பர் மேட்டும் இருக்கு, கிளேவும் இருக்கு. இது இந்த ராம செட்டு பாருங்க, இதே மாதிரி ராம செட் ஆகும். இப்ப இந்த அம்மன் செலவு எவ்வளவு போறோம்? ராமர் பாருங்க காய்கறி வாழை மரம் பாருங்க, வாழை கொலையோட நல்லா இது வந்து ஒரு கொழுவுல ரெண்டு பக்கம் வச்சீங்கன்னா நல்ல ஒரு மங்களமா ஒரு விழா செய்யறதுக்கு மங்களகரமா இருக்கும். வாழை மரம் மட்டும் இல்ல, வீட்டுல அழகான அழகான பொருளா கூட வைக்கலாம், அழகா இருக்கணும். மானோட கலர் மாதிரி நிறைய யோகா செட் தான் கொடுத்துருக்காங்க. குமுதவல்லி தாயார், மயூரவல்லி, தாயார் லக்ஷ்மியோட ஒன்பது கோயில் இருக்கக்கூடிய தாயாருடைய பேரு நவநாயகின்னு சொல்லி ஒரு செட்டு, ஒன்பது இருக்க செட்டு. நல்லா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க நேர்ல வந்து டைரக்டா வந்து பர்சேஸ் பண்ணிக்கோ. இந்த வருஷத்து புது வரவு எல்லாம் பாத்துக்கோங்க, பெரிய பழைய அம்மன் இருக்காங்க, கருப்பு சாமி இருக்கு, ஐயனார், நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க இந்த ஷாப்போட லொகேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.